தான் தஃபீமாத்த இலாஹியான்னு எழுதியிருக்கிறான். அவங்களுக்கு நிறைய கஷ்பி இல்ஹாம்லாம் ஏற்பட்டுச்சு. சூஃபியாக்கள் ஞானிகளுக்கு ஏற்படக்கூடிய உதவிப்புகள் அதையெல்லாம் ஒரு கிதாபாக எழுதியிருக்கிறாங்க. அவங்க மதீனாவில் இருந்தப்போ அவங்களுக்கு ஏற்பட்ட அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்பட்ட உதவிப்புகள் பல்வேறு நிலைகளில் அவங்களுக்கு ஏற்பட்டதை கிதாபாக எழுதியிருக்கிறாங்க. அதில் பல நுணுக்கங்களை நம்மால் புரிய முடியாது. அது அந்த துறை சார்ந்த ஆன்மீக பெரியவர்கள் தான் விளங்க முடியும். அதில் இந்தியாவை பற்றி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு காலம் வரும் இந்த நாட்டில், அவங்க வாழ்ந்த காலத்தில் முகல் பேரரசு கடைசி காலகட்டம், வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிற காலகட்டம், 200 வருஷத்துக்கு முன்னால் எழுதினாங்க. இந்தியாவில் ஒரு காலம் வரும், இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய கை ஓங்கும், அவர்கள் கையில் ஆட்சி அதிகாரம் போகும், முஸ்லிம்கள் மிகப்பெரிய சொல்லனா துயரங்களுக்கு ஆளாவாங்க. ஆனால் இத்தனையும் சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அது நீடிக்காது. இதுதான் நம்ம கவனிக்கணும், அது நீடிக்காது. அந்த நிலை மாறி இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய சோபனம், மிகப்பெரிய சுப செய்தி இறுதியில் இருக்குன்னு சொன்னாங்க. அது எவ்வளோ காலம் எவ்வளோ ஆகும் நாம் பொறுக்கணும். நமக்கு சபூர் தேவை, அவ்வளோதான். பொறுமையோடு இருக்கணுமே தவிர மிரட்டல் இதெல்லாம் எல்லாருக்கும் வருமே. நபிமார்களுக்கு வரலையா? ஹஜரத் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா ஒரு நாள் வீட்டுக்கு ஓடி வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஏமா மகளே ஓடி வர்ற? சொன்னாங்க, நான் எப்படி சந்தோஷமாக வர முடியும் மக்கால? அபு ஜஹல் இன்னார் இன்னாரெல்லாம் உங்களை கொலை செய்வதாக பேசி கொண்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான். பெருமானாருக்கு கொலை மிரட்டல் அல்லாவே சொன்னான், ஒன்று உங்களை சிறைப்படுத்தணும், அல்லது இந்த ஊரை விட்டு உங்களை வெளியாக்கணும், அல்லது உங்களை கொல்லணும். இந்த மூனை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். பெருமானாருக்கு இந்த நிலைன்னு சொன்னால் இப்போ நமக்கே வராது, அல்லாஹ்வுடைய தூதருக்கு வருகிற நிலை நமக்கு வராமலாக இருக்கும். போய் சொன்னாங்க, மகளே கவலைப்பட வேண்டாம், நீ கவலைப்பட வேண்டான்னு சொன்னாங்க. பிறகு நபிசில் அகமக்காவுக்கு காபாவுக்கு வந்தாங்க. இந்த கூட்டம் எல்லாம் உட்கார்ந்துருந்தாங்க. யாரெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் நபிசல்லா அலிஸ்லாங்க ஒரு மண் எடுத்து ஷாஹத்தில் உஜூ இந்த முகங்கள் இழிவடையட்டும்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. அன்னைக்கு அந்த மண் யார் கண்ணில் எல்லாம் விழுந்ததோ அவங்க அத்தனை பேரும் பதிலில் கொல்லப்பட்டாங்க. மோசமாக சூழ்ச்சி பண்ணாங்க தான். சில நேரங்களில் அநீதியாளர்களுக்கு எதிராக துவா செய்யலாமா கூடாதா? பேர் சொல்லி துவா செய்யலாமா? அநியாயக்காரர்களுக்கு அழிவு அப்படின்னு துவா செய்யலாம். பேர் சொல்லலாமா? இன்னார் 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 என்று. சில பேர் விஷயத்தில் இவன் இதுக்கு மேலே முஸ்லீமாக வாய்ப்பில்லை அப்படிங்கிற நிலைமை வந்துட்டால் துவா கேட்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரும் கேட்டாங்க, அல்லாஹும்மா அலைக்க பி அபி ஜஹல், யா அல்லாஹ் அபு ஜஹலை தண்டிப்பாயாக, அல்லாஹும்மா அலைக்க பி உத்பா, உத்பாவை தண்டிப்பாயாக, அல்லாஹும்மா அலைக்க பி ஷைபா, அலைக்க பி உமையான்னு சொன்னாங்க. யார் பேரெல்லாம் சொன்னாங்களோ அத்தனை பேரும் பதிரில் இழிவா கிணத்துல தூக்கி எறியப்பட்டாங்க. மிரட்டல் வரலாம், சிறைபிடிக்கப்படலாம், நாட்டை விட்டு துரத்தப்படலாம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஏற்பட்ட நிலைகள் தான். இஸ்லாத்தை அழிக்க முடியாது, எதுவுமே நடக்காது.